ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் நார்த் இந்தியன் சைட் டிஷ் மட்டர் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பச்சை பட்டாணியும் பன்னீரையும் சேர்த்து நம்ம பண்ண போகிற இந்த கிரேவிக்கு தோல் உரித்த பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு எடுத்து லைட்டாக உப்பு போட்டு பதமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். 8 பூண்டுப்பல் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் கூட சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூனை விட குறைவாக கரம் மசாலா பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி. அப்படியே 1 நிமிஷம் இப்படி மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயாச்சுங்க. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னா 1/4 பங்கு அளவுக்கு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இதை நல்லா ஆற வச்சு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காய மசாலா நல்லா ஆறியாச்சு. இப்போது இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். வறுத்த மசாலா கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போது நம்ம கிரேவி பண்ணலாம். மட்டர் பன்னீர் பண்ணுறதுக்கு அதே கடாயை அடுப்பில் வச்சிட்டோம். அதில் அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நம்ம 5 நிமிஷம் இப்போ நல்லா கொதிக்க வச்சதுனால இந்த குழம்புல இருக்க பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயாச்சுங்க. இந்த டைமில் வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். 50 மில்லி நல்லா சுண்ட காய்ச்சிய பால், அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியத்தில் வச்சுட்டு அனதர் ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிட்டு நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் அப்படியே அழகாக மேலே வர ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான அளவு சேர்த்துக்கலாங்க சுகரு, ஏன்னா பாலில் கூட கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்குது. ஜஸ்ட் இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மட்டர் பன்னீர் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த கிரேவி தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சிட்டோம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி எடுத்துக்கிறோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய் இதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த கசூரி மேத்தி எண்ணெயில் போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. போட்ட செகண்டுக்கு இந்த தாளிப்பை அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டர் பன்னீர் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மட்டர் பன்னீரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, ரோட்டி கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.